வணக்கம். சற்றுமுன் வெளியிட முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் நாளை 13/11/2021 நாளை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படும் மாவட்டங்கள் தற்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவையாடினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்துல பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு வாரங்களாக பார்க்கும்போது தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக சென்னையில் அனைத்து மாவட்டங்களும் வெள்ளக்காடாக மாறி வந்துட்டுருக்கு. பொதுமக்கள் எல்லாமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்குங்க. முக்கியமாக நம்மளோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து இடங்களும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அம்மா உணவகத்தில் இலவசமாக அனைத்து உணவகங்களும் வழங்க வேண்டும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு புதிய உத்தரவு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்துள்ளது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை முதல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்திருக்குங்க. அதனால் நாளை என்னென்ன மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம். சற்று முன் இந்த 4 மாவட்டங்களில் நாளை 13/11/2021 தேதிகள் விடுமுறை. தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார். தங்கள் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் திடீர் அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். இந்த நிலையில் திருவள்ளூர் சென்னை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார். இது தவிர செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கனமழை காரணமாக நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிடப்பட்டுள்ளார். கனமழையால் பல பகுதியில் தண்ணீர் தேங்கி இருக்கும் காரணத்தால் நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக ஒரு சில மாவட்ட ஆட்சியர் புதிய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளார். அதே போன்று தஞ்சை மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. அதாவது நாளை ராஜராஜ சோலை 1036வது வினாவை முன்னிட்டு அந்த விழாவன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொது விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க. அதனால் தஞ்சை மாவட்டத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளை விடுமுறை அளிக்கப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக 5 மாவட்டங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று நாளை தேதியில் என்னென்ன புதிய அறிவிப்புகள் வெளியிட்டு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்.